இளைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். அதாவது வந்து பயங்கர ஆர்ப்பாட்டம் கிர்ப்பாட்டம் அதெல்லாம் இருக்கும். எப்போதுமே ஒரு நடிகருடைய பிறந்தநாள் மிகப்பெரிய மாதமாக கொண்டாடுவாங்க, அது அந்த ரசிகர்களுடைய விருப்பம். என்னுடைய தம்பி விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த அரசியல் கிடையாதுங்க. அவருக்கு வந்து அந்த ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பாவனையோடே வந்து உட்காருவாங்களோங்கிறது தான் ஒரு சின்ன எனக்கு பயம் இருக்குது. உண்மையிலே அது கிடையாது, இது ஒரு கதைங்க, ஒரு கதை. ஒரு ஏரியாவில், ஒரு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பாவோட அடுத்த வாரிசாக இவர் வர்றார். அவ்வளோதான் வந்து கதையோட அடைக்கலமில்ல. ஒவ்வொரு டைலாக்குகளும் கோடிட்டு போட்டு அரசியல் ஆக்கிறது வந்து தப்பு. இந்த தடவை மிஸ் ஆகாது. அவர் வந்து அந்த மாதிரி ஐடியாலையும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் ஒரு காமன் மேன், ஒரு என்னை நம்பி இருக்கும் மக்களுக்காக நான் என்ன செய்யணும், நான் எதான செய்யணுமே நினைக்கிறதுல தப்பு இல்லையே. அது ஒரு கேரக்டர் தானே, அந்த கேரக்டராக தான் இருக்காரே தவிர அதில் அண்டர் கரண்ட்டாக போகிறத அரசியல் ரீதியாக அரசியலில் சார்ந்து இல்லை டைலாக்கோ எதுவுமே கிடையாது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் கைத்தட்டல் வர்றோம். நீங்களாக ரெண்டாவது அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டேன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கன்னா நான் என்ன சொல்லலை, இந்த இயக்குனரும் பொறுப்பு இல்லை, இந்த ப்ரொடியூசரும் பொறுப்பு இல்லை. அவரை சார்ந்த, அவர் நேசிக்கும் மக்களுக்காக, அவருடைய நேசிக்கும்ங்கிறது என்று சொல்லலை, கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரசிகர்களாக இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. எங்களுக்காக சொல்கிற வார்த்தையாக இருக்கும், அவ்வளோதான். நீ வேற நாட்டிலும் இவங்க வேற நாட்டிலும் இல்லைடா, ஒரே நாடு இந்தியா. நம்மளால இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியல, ஆனால் இருக்கிறது கொடுப்போம். வந்து இந்த கதையில் மிக முக்கியமான கட்டத்தில் என் வாழ்க்கை, என்னை வந்து எனக்கு நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு தான் கிளைமாக்ஸே லீட் ஆகுது. அது நான் டைரக்டர் பர்மிஷன் இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு நடக்கிறும் ஒரு சம்பவம், நாங்கள் சுற்றி இருக்கும் விஜயை பாதுகாக்கும் ஒரு ஆறு பேருக்கு நடக்கிறோம் சம்பவத்தை வச்சு தான் இந்த கிளைமாக்ஸே மூவ் ஆகுது. எவ்வளோ சின்சியர் தெரியுங்களா, இன்றைக்கி அவருடைய பர்த்டேங்க. இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ஸ்பாட்டில் இருந்திருக்காரு. நேற்று நைட்டு அவ்வளோ பெரிய இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த ஒர்க்கை அவர் நேசிக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் எ டூ ஆர் டை. வெளியே இருக்கிற டாக்குக்கும் விஜய் சாருக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. சந்தானம் முதற்கொண்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவர் அடுத்தாலோடைய ஜாகர்ஃபியில் நுழைக்கவே மாட்டார், தலையே நுழைக்க மாட்டார். அவங்க அவங்களுக்கு தனி ஸ்டைல் இருக்குன்னு, அது அவங்க பண்ணாதான் அழகு. அதில் போய் நம்ம என்னென்ன கருத்து சொல்கிறது, இது வரைக்கும் அந்த மறுப்பு கூட ஒரு புன்னகை மூலமாக வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல குணம் கொண்ட நல்ல தன்மையான பையன் அந்த விஜய்ங்கிறவர். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்கின ஜாதி மதம் இன்னும் மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் மொத்தமாக மாறி வேற ஆளாக நிற்கிறேன். விஜய் சாரோட நடிக்கும் போது எனக்கு என்னென்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு டிப்ரெஷன்ங்கிறது வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். நீங்கள் சத்தியமாக அவருடைய சாங்ஸ் ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், அந்த சாங்ஸை நான் போட்டு பார்த்தாலே எனக்கு ஒரு குஷி வந்துடும். நாங்கள் ஒரு குரூப்பே இருக்கோம், நாங்கள் நான் குஷ்பு மேம் அண்ட் வந்து சத்யராஜ் சார், சத்யராஜ் சிபி, இப்படி வந்து ஒரு குரூப்பே இருக்கோம் விஜய் சார் ஃபேன்ஸு. எங்களுக்குள்ளே வந்து ஐயோ இந்த படத்தில் என்ன ஆடுவார் அப்படிங்கிறது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி. அவருடைய வந்து நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு வந்து நிறையா கிடச்சிச்சு இந்த படத்தில். ஒரு டான்ஸ் மூமெண்ட்டுன்னா அது பாருங்கள், எல்லா பரதநாட்டியம் தெரிஞ்ச
அல்லது வந்து டான்ஸ் மூமெண்ட்டு தெரிஞ்ச ஆளுங்களுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கான மூமெண்ட்லாம் பண்ணும்போது இவர் இப்படி 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 சொடுக்கிற நேரத்தில் பிக்கப் பண்ணி ஆடிடுறார். அவருக்குன்னு சில வட்டங்கள் இருக்கு, அந்த வட்டத்துக்குள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ தம்பிக்கு என் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு நாள் வந்து கூப்பிட்ட போது நான் வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிருந்தபோது என்னை வரவேற்று அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃபும் வந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் சமைச்சு போட்டு எல்லாம் ஏன் கேட்குறீங்க, நான் வேறு வேறு பியூர் வெஜிடேரியன், எதுக்காகவே அவர் வந்து அவராக தோசையெல்லாம் சுட்டு அது வந்து உங்களுக்காக பண்ண சொல்லியிருக்கேனே அண்ணே சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்கிறதும் அந்த குழந்தைகள் வந்து என் மேலே வச்சுருக்கிற பிரியமும் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸம்ஷன், மற்ற நடிகர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் தம்பி, ஐ லவ் யூ ஸோ மச், ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் கேர், அண்டு உன்னுடைய ஃப்யூச்சர் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தடவை நம்ம கை கத்தி வந்துருச்சுன்னா ஒன்று காக்கும் எல்லாம் அழிக்கும். தீர்ப்பு வழங்கிட்டேன், வழக்கம் போல நியாயத்தை நீங்கள் தான் வழங்கணும்.